ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவில் முறுக்கு வத்தல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அது கீழே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பச்சரிசி. முத நாளே கழுவி வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சதை எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம மிக்சியில் கூட உடச்சிக்கலாம், இல்லை ரைஸ் மில்லில் கூட நொய் விட்ட மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. முறுக்கு வத்தலுக்கு அரைச்சின்னு வந்து மறுநாள் காலையில் தண்ணி கொதிக்க வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் 1 கிலோ மாவு கிண்ட போகிறேன். அதுக்கு 2.5 கிலோ தண்ணி வச்சிருக்கிறேன். 2 லிட்டரா? 2.5 லிட்டர் தண்ணி இருக்குது இப்போ. அதில் இப்போ நான் இந்த மாவை கரைச்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் மாவில் கரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். ஒரு கிலோ மாவை கரைச்சி தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிளறணும். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? மாவு கரைச்சி விட்டோம்ல தண்ணியில் வத்தலுக்கு, அடுத்த மாவு நல்லா வேகணும். கலரி விட்டுக்கினே இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஜீரகம் கொஞ்சம் போடணும். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் போடணும். முறுக்கச்சி மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்ப இது நல்லா கொஞ்சம் வேகணும். இப்போ 1/4 வாசி வெந்தது, இன்னும் 1/4 வாசி வச்சிருந்து அதுக்கு நம்ம அச்சில் புளிக்குள்ள கட்டியாயிடும். இது சூடு ஆறுறதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு தட்டில் போட்டு வச்சிருவேன். புளியறதுக்கு சுட சுட இருக்கும். நல்லா காயற வெயிலில் துணியை விரித்து புழிஞ்சு விடணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ கரைச்சி விட்ட மாவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா வேகணும். தண்ணி தொட்டு மேலே மாவு மேலே வச்சா கையில் ஒட்டக்கூடாது, அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். வத்தலுக்கு போட்டு கரைச்சி ஊற்றணும் மாவு. முறுக்கு வத்தலுக்கு இந்த பாருங்கள் கெட்டியாகிடுச்சு. இது வேகிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துக்குன்னா ஆகும். நான் இப்போ தண்ணி கொதிக்க விட்டு மாவை கரைச்சி போட்டு இந்த 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா வெந்த பிற்பாடு தான் எடுத்து வச்சு அச்சியில் வச்சு வெயிலில் புழியணும், இல்லைன்னா வத்தல் வெடிப்பு விட்டுடும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்க பாருங்கள். தண்ணி தொட்டு ஒட்டலை பாரு, வேகாத இருந்தால் ஒட்டும் கையில். இதுதான் இந்த வத்தலுடைய பக்குவம். இறக்கி ஆற வச்சிடணும். வெந்ததை முறுக்கு வத்தல் மாவு வெந்துருச்ச, ஆற வச்சு இந்த அச்சியில் மாவை போட்டுக்கிறேன்.
மொட்டை மாடியில் துணியை விரித்து போட்டுட்டு முதல்ல புழியணும். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டு எடுத்துக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் காயணும். அச்சில் மாவு போட்டு இந்த மாதிரி புளி ஒட்டிதான் இந்த மாதிரி அச்சில் போட்டு மாவை எந்த ஷேப்பில் வேணாலும் அழகாக புழியும். முறுக்கு வத்தல் எல்லாமே புழிஞ்சாச்சு. ஈவினிங் வரை காயணும். காஞ்சிட்டோடனே பார்க்கலாம். மாவை எடுத்து முறுக்கச்சில் வச்சு மொட்டை மாடியில் துணியை போட்டு விரித்து எல்லாம் நீட்டாக பாருங்கள் புழிஞ்சு விட்டுட்டேன். இது சாயந்தரம் 4 மணி வரைக்கும் காஞ்சிட்டா நல்லா வத்தல் சுருங்கி காஞ்சி போயிருக்கும். அப்படியே தண்ணி தெளித்து எடுத்து மறுநாள் காய வச்சா வறுக்கலாம். ஈவினிங் பார்க்கலாம். முறுக்கு வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. அதை எடுத்து தண்ணி நல்லா தெளிச்சுட்டு வத்தல்லாம் ஒன்றுன்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் மறுநாள் ஃபுல்லாக நல்லா காய வைங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். அதை நல்லா காஞ்சிட்டோடனே வறுத்து எடுக்கலாம். முறுக்கு வத்தல் போட்டது நல்லா காஞ்சிருச்சு. அதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி வருது பாருங்கள். இன்றைக்கி போட்ட முறுக்கு வத்தல் இது நல்லா வெயிலில் காஞ்சி இப்போ எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டேன். நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி போட்ட முறுக்கு வத்தல் எப்படி நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். போட்டோடனே உடையுது பாருங்கள். நல்லா சாப்பிடவும் ஒன்று இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.